ஹை, நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோ எப்போ சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சிறி ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி தான் சொல்ல போனேன். இது சந்தோஷமான விஷயங்களும் கூட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணன் சிறி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு கேட்ட பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லாமல், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, அதாவது யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, நிறைய மெசேஜஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான 5 கொஸ்டின்ஸ், ஏன்னா மிச்ச கொஸ்டின்லாம் காலையில் வந்து நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது சந்தோஷமான பதில்கள் தான் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொருத்தருக்காக வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ இப்போ விட்ட ரிசல்ட் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு திருப்பி நான் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஃபெயில் ஆகிட்டேன் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற போல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு பயமும் கிடையாது. ஒருவேளை இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நடக்கத்தின வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டைம் பாஸ் ஆகிருந்தீங்களா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபெயில் ஆனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் எழுதினாலும் எழுதுனா நல்லது தான், எழுதலனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து விஷயமே. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ரிசல்ட்டில், அதாவது எனக்கு இப்போ வந்து ரிசல்ட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து இது கிரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து கிரேட் நான் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற போல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படி கிரேட் அதிகப்படுத்தினாலும் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒரு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தா, ஒரு ரோல் எழுதும்போது எனக்கு திருப்பி வந்து அதை விட இப்போ வாங்கின கிரேடை விட இன்னும் கம்மியான கிரேட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அதில் எதில் வந்து, அதாவது இப்போ லாஸ்ட் டைம் எழுதும்போது நீங்கள் அதில் நிறைய கிரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க, இதை வந்து விட்டுருவாங்க, அதுதான் உண்மையே. ஸோ வந்து நீங்கள் எழுதுறதுனாலையும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எழுதாமல் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதாலும் பெட்டர் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, என்ன டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். ஸோ வந்து ஒரு வேளை நிறைய வந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே லாபம். ஸோ நம்ம வந்து எழுதுறது நல்லது தானே சொல்லுவேன், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு மெயின் கொஸ்டினாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் வந்து லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல ஆப்சென்ட் ஆகிட்டேன், நான் வந்து எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருந்தாங்க. இது மட்டும் லாஸ்ட் டைம் ஃபீஸ் கட்டல, நான் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் ஆப்சென்ட் ஆயிருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தாராளமாக இந்த ரீ எக்ஸாம் நீங்கள் எழுதலாம், ஒரு இதுவும் ப்ராப்ளமும் கிடையாது. அது மட்டும் லாஸ்ட் டைம் ஃபீஸ் கட்டலனாலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற போல பொன்முடி அவர்கள் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் டைம் ஃபீஸ் கட்டலனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி நீங்கள் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கும் எக்ஸாம் இருக்கப்போல தான் இருக்குமே. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் மாடல் தான், அதாவது மற்ற யூனிவர்சிட்டி நடக்கிற போல தான் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து இது ஆன்லைனில் வந்து நம்மள யாராவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதாவது ப்ராக்டர் இருந்தாங்கல்ல, ஸோ அது போல் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஜாலியாக எழுதலாம். ஜாலியாக அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஏஐ நம்மளை மானிட்டர் பண்ணி, இதெல்லாம் எதுவும் பயம் இல்லாமல் எக்ஸாம்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து நேற்று பொன்முடி அவர்களும் சொன்னது, ஏன்னா மற்ற யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்கோம் அதே போல தான் நடத்தப்படுறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ப்ராக்டர் உங்களை வந்து வாட்ச் பண்ணுறது எதுவுமே கிடையாது தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும், அதாவது இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா டபிள்யூ சீரிஸ் ரிசல்ட்லாம், ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 மேலே எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம்ற போல சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு நடுவில் ஏன் இந்த ஒரு கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன்னால கிடையாது, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு, அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பிரேக் அப்படின்றப்பல அவரே வந்து நேற்று சொன்னது தான் இது. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 24க்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது, சரியா? ஸோ வந்து ரிசல்ட்டு முன்னாடியே வந்துடும் தான். நான் 24 வரைக்கும் போன கூட அவசியம் இல்லை, இன்னொரு 10 கூட வரலாம், இல்லை ஒரு 1 கூட வரலாம். ஸோ எப்போன ரிசல்ட் வரலாம் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ முன்னாடி ரிசல்ட் விட்டுருவாங்க. ஸோ டபிள்யூஹெச் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலுமே இன்னும் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்க தான் இதை ஒரு வீடியோவை போட்டுருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட்டோ வீடியோ உங்களுக்கு ரெகுலர் வாங்க சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் ஒரு வருஷம் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. சி, பை பை.